அமைச்சர் பெருமானுக்கு என் பணிவான வணக்கங்கள். அரச வைத்தியரே வணக்கம். கருணாகரா, நம் வஞ்சி நாட்டு அரியணையை அலங்கரிக்க மன்னருக்கு ஒரு வாரிசு தோன்ற போகிறது. அந்த நல்ல செய்தியை கேட்க நாடே காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் எதிரிகள் கோட்டைக்குள் நுழைந்து விடாதபடி நீ விழிப்போடு காவல் புரிய வேண்டும். அந்தி காற்றுக்குள்ள என் அனுமதியின்றி உள்ளே நுழைய முடியாது பிரபு. அரசியாருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அப்படியா? மகிழ்ச்சி. தரிசித்தும் பாக்கியத்தை இந்த ஏழைக்கு கொடுத்தாயே உன் கருணையே கரும். உன் கண்களுக்கு மட்டும் நான் யார் என்று தெரிகிறேனா? பெற்றவளை பிள்ளைக்கு தெரியாமல் போகுமா தாயே? மற்றவர் கண்களுக்கு பாம்பாக தெரியும் நான், என்னுடைய பக்தனின் கண்களுக்கு மட்டும் பகவதியாக தெரிவதில் எனக்கு மகிழ்ச்சிதான். தாயே, என் முன்னோர் செய்த புண்ணியம் உன் முக தரிசனம் எனக்கு கிடைத்தது. பல தலைமுறைகளில் உயிர் தியாகம் செய்து வந்த பரம்பரையில் வந்தவன் நீ. அதனால்தான் உன் கண்களுக்கு தெரிந்துவிட்டேன். வருகிறேன். மன்னிக்க வேண்டும். அரசியாருக்கு குழந்தை பிறக்கப் போகும் இந்த சமயத்தில் யார் உள்ளே சென்றாலும் அதன் காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது என் கடமை. காரணம் இல்லாமல் காரியம் ஏது? அது பிரம்ம ரகசியம். அறிந்து கொள்ள விரும்பினால் உனக்கு துன்பமே நேரிடும். தாயே, தூய்மையாக நடப்பதால் துன்பம் வருமானால் அந்த துன்பமே எனக்கு இன்பம்தான். நான் சொல்லாவிட்டால் நீ விடமாட்டாய். கடந்த நாகபஞ்சமி என்று. அம்மா, நாகதேவி, என் தலையில் மணிமுடி இருக்கிறது, காலடியில் ரத்னபீடம் இருக்கிறது, அரியாசனத்தில் சரியாசனமும் இருக்கிறது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான பெருமை எனக்கு இன்னும் கிடைக்கவில்லையே அம்மா. என் வீட்டிற்கும் இந்த நாட்டிற்கும் ஒரு வாரிசை என்னால் கொடுக்க முடியவில்லையே தாயே. தாயே, உன் மலரடியே துணை என்று இருக்கும் எனக்கு மலடி என்ற குறையை கொடுக்கலாமா? என் நெஞ்சத்தை குளிரவே எல்லாவிடம் நஞ்சை உமிழ்ந்து என்னை கொன்றுவிடும். அம்மா, தேவி, தாயே, இந்த அவளுக்கு மனமிரங்கி காட்சி தந்த உன் கருணையே கருணை. என் மீது ஏனம்மா இந்த துவேஷம்? இது துவேஷம் அல்ல, தோஷம். தோஷமா? ஆமா, நாகதோஷம். புனிதா, இந்த அரண்மனையும் கோட்டை கொத்தளங்களும் இருக்கும் இடம் ஒரு காலத்தில் நாகவனமாக இருந்தது. அதை அழித்து அங்கிருந்த நாகங்களையெல்லாம் கொன்றுவிட்டுத்தான் இது கட்டப்பட்டிருக்கிறது. சந்ததியே இல்லாதவாறு நாகங்களை கொன்ற பாவம்தான் தோஷமாக உன் குடும்பத்தை சூழ்ந்திருக்கிறது. அம்மா, அப்படியானால் எனக்கு சந்ததியே இல்லையா? சர்வசக்தி படைத்தனே, என் மீது கருணை காட்டக்கூடாதா? புனிதா, தோஷத்தை மீறி உன் மீதுள்ள கருணையினால் உனக்கு புத்திரபாகியம் தந்தால் அது விபரீதத்திற்கு காரணமாகும். இப்படி சூன்யமாக இருப்பதை விட ஒரு குழந்தைக்காக எந்த சூறாவளியையும் சந்திக்க தயாராக இருக்கிறேன் தாயே. அப்படியானால் உனக்கு புத்திரபாகியம் உண்டாகும். நன்றி தாயே, நன்றி. ஆனால் ஒன்று, ஆண் குழந்தை வேண்டுமென்றால் நீ உன் மாங்கல்யத்தை இழப்பாய். அம்மா, பெண் குழந்தை வேண்டுமென்றால் அது தன் தாயை இழக்க நேரும். சொல், உனக்கு என்ன குழந்தை வேண்டும்? அம்மா, நான் பூவோடும் மஞ்சளோடும் வடிவதையே என் பாக்கியமாக கருதுகிறேன். எனக்கு பெண் குழந்தையே போதும் அம்மா. மகளே, தங்க விக்கிரகம் போன்ற ஒரு பெண் குழந்தைக்கு நீ தாயாவாய். அதற்கு என் பெயரை வைத்து நாகம்மா என்று அழைப்பாயாக. ஆகட்டும் தாயே, இந்த அவலையின் பிரார்த்தனைக்கு தாங்கள் பேரரும் புரிந்துவிட்டீர்கள். அம்மா, அரசி கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் தருணம் இப்பொழுது வந்துவிட்டது. தாயே, உயிருக்கு உயிர் என்பது போல
அரசியாரின் உயிருக்கு பதில் அடியனது உயிரை ஏற்கக்கூடாதா? தீதி, பண்டமாற்று செய்து கொள்வதில்லையே. தாயே, நீ அறியாததா? குழந்தை பிறந்ததும் அரசியார் இறந்தால் தாயை கொன்றது என்ற பழிச்சொல் ஆயுள் முழுவதும் அந்த குழந்தையை தொடருமே. கருணாகரா, சத்திய வாசகனான உனக்காக நான் செய்யத்தக்க சகாயம் ஒன்றுதான் உண்டு. சொல்லுங்கள் தாயே, சொல்லுங்கள். அரசி நாய்க்காலம் வருகிற பௌர்ணமி இரவு நடுநிசை வரை நிலைத்திருக்கும். அம்மா, ஆனாலும் ஒரு நிபந்தனை. இது தெய்வ ரகசியம். இதை நீ வெளியிட்டால் அந்த கணமே நீ உயிரிழப்பாய். உத்தரவு தாயே. பாலனாகுமா? வர வேண்டும், வர வேண்டும். வடநாட்டு மன்னர் மைத்துனரே, எனக்கு ஒரு மருமகளை கொடுத்து விட்டீர்கள். மிக்க அதற்குள் அவசரப்படுகிறாயே. மாப்பிள்ள, வாங்க போய் பார்க்கலாம். வாருங்கள் அண்ணா. அண்ணியாரே, நலம் தானே? நலம் தானம்மா. மைத்துனரே, உங்கள் மருமகள் எப்படி? ஓ, என் மகனுக்கு வெகு பொருத்தம் போங்கள். அதற்குள் சம்பந்தம் பேசுகிறீர்களே. சம்பந்தம் இல்லாமல் நாங்கள் இங்கு வருவோமா? மாப்பிள்ள, உனக்கு இவளை பிடித்திருக்கிறதா? என் மகளுக்கு உன்னை பிடிக்காவிட்டா நான் குதிரையில வந்து தூக்கிட்டு போயிடுவேன். நாளைக்கு பௌர்ணமி, நாளைக்கு பௌர்ணமி, அரசியாருக்கு ஆபத்து. ஐயோ, நாளை நடக்க போகும் நிகழ்ச்சியை இப்போது நினைத்தாலே என் நெஞ்சம் நடுங்குகின்றது. நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன்? ஐயோ, என்னது? அரசியாருக்கு ஆபத்தா? தாங்களா? மாமன்னருக்கும் அமைச்சர் பெருமானுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். நகர்வரம் வந்த நாங்கள் உன் அழுகுரல் கேட்டுத்தான் உள்ளே வந்தோம். ஐயோ, உணர்ச்சி வேகத்தில் சொல்லக்கூடாததை சொல்லிவிட்டேனே. அரசியாருக்கு ஆபத்து என்று கூறினாயே, என்ன அது? ஐயோ பிரபு, அதை நான் எப்படி சொல்லுவேன்? நீ ராஜ விசுவாசி என்பது உண்மையானால், உன் முன்னோர்கள் எல்லாம் இந்த ராஜ விசுவாசத்திலே உயிர் தியாகம் செய்தது உண்மையானார். கருணாகரா, இந்த உண்மையை நீ வெளியிட்டுத்தான் ஆக வேண்டும். பிரபு, ராஜ ரகசியத்தை விட தெய்வ ரகசியம் காப்பாற்றப்பட வேண்டுமே என்றுதான் தயங்கினேன். சரி, உண்மையை சொல்லிவிடுகிறேன். மன்னர் பெருமானே, அரசியாருக்கு குழந்தை பிறப்பதற்கு சற்று முன்பாக கோட்டை வாயிலை காவல் காத்துக் கொண்டிருந்தேன். பெண் குழந்தை வேண்டுமென்றால் அது தன் தாயை இழக்க நேரிடும். இதுதான் அந்த தெய்வ ரகசியம். நாளை பௌர்ணமி இரவுதான் அரசியாருக்கு விதிக்கப்பட்டிருக்கும் காலக்கெடு. தங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடாதே என்பதற்காகத்தான் இதுநாள் வரை நான் தங்களிடம் கூறவில்லை. புரியவதி, என்ன இருக்கிறது பிள்ளை தரும்? இந்த நேரத்தில் ஒரு தாயின் ஆசையும் பாசமும் தாங்கள் அறியாததல்ல. இதுதான் என் கடைசி வேண்டுகோள். கண்கலங்காது நம் செல்வத்தை நீங்கள் காக்க வேண்டும். வாராது வந்த இந்த மாமணியை என் நாட்டின் மணிமணியை சூட வேண்டும். செய்வீர்களா? புரியவதி, பாலநாகமா பிறந்த போதே அவள்தான் இந்த நாட்டின் வருங்கால அரசு என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சட்டம். அது போதும், இனி எனக்கு மரணம் சுகமான பயன். மரணமா? மன்னவன் நான் வாளோடும் வேரோடும் நான் படையோடும் இருக்கும் போது ஏவரும் ஒரு பாம்பார் உனக்கு மரணம் நேர்வதா? பாம்பே, நுழைய முடியாத ஒரு இடத்தில் உன்னை பாதுகாப்பாக வைக்கிறேன். ஓம் நமஸ்தர்பேபியோ லக்ஷ்மிஜோ. எங்கும் நிறைந்திருப்பவள் நீ. உன்னால் இங்கு வர முடியாது என்று நினைத்து என்னை எங்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என் கணவர்? அவருடைய அறியாமையை நீ மன்னித்து விடம்மா. தாயே, உனக்கு வாக்களித்தபடி மரணத்தை தழுவ நான் தயாராக இருக்கிறேன்.
நாகேஸ்வரி, உன் அருளால் பிறந்த என் மகளே, உன் பொறுப்பில் விட்டுச் செல்கிறேன். கருணை காட்டு தாயே. புனிதவதி, நீ உயிர் தியாகம் செய்து தெய்வநிலைக்கு உயர்ந்து விட்டாய். உன் வயிற்றில் பிறந்த பாலநாகம்மா தீமையை அழிக்க பிறந்தவள். அவள் புகழ் யுக யுகமாக நிலைத்து நிற்கும். தாயின் உயிர் போதாது என்று குழந்தையின் உயிரையும் தேடி வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் இங்கு வராமல் இருந்திருந்தால் இதையே என் தலையில் விழுந்திருக்கும். மல்லிகா, செங்கமலம், ஹாய், பணிப்பெண்கள் எல்லாம் எங்கே போனார்கள்? பொண்ணுக்காக ஊழியம் செய்பவர்கள் பொறுப்பான பதவிக்கே லாயக்கற்றவர்கள். ஓ, அதற்கு மாற்று ஏற்பாடு? ஒரே ஒரு வழி இருக்கிறது மன்னா. என்ன சொல்லுகிறீர்கள்? மன்னர் பெருமான் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும். அரியணைக்கு ஒரு அரசி வேண்டும், இளவரசிக்கு ஒரு தாய் வேண்டும். இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைய வேண்டுமானால் ஒன்றுதான் வழி மன்னா. அரசே, தங்கள் மைத்துனர் இளையராணியின் மயக்கத்தில் நாட்டையே மறந்துவிட்டார். வழிக்கு அஞ்சி பதவியை உதறிவிட்டு வந்து விட்டேன் அரசே. சகோதரி மறைந்த பிறகு என்னைத்தான் பகைத்துக் கொண்டா? நல்ல நெறிகளையுமா பகைத்துக் கொள்ள வேண்டும்? இந்த கேடுகளுக்கெல்லாம் நான் தான் காரணம். பாலநாகம்மாவுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டுமே என்பதற்காக மறுமணம் செய்து கொள்ள தூண்டியவனே நான் தான். ஓ, ஆளாள சுந்தரரே, எனக்கு பாலநாகம்மாவை பற்றித்தான் கவலையாக இருக்கிறது. அவளை நாம் இங்கு அழைத்து வந்து விட்டால் என்ன? அது நடக்க முடியாத ஒன்று. ஏனென்றால் மன்னர் பாலநாகம்மா மீது தன் உயிரையே வைத்திருக்கிறார். தற்சமயம் அவரிடம் இருக்கும் ஒரே நற்பண்பு அதுதான். மேலும் பாலநாகம்மா பட்டத்துக்கு வரவேண்டியவள். அதனால் அவள் அங்கேயே இருப்பதுதான் நல்லது. அமைச்சர் கூறுவதும் நியாயம்தானே? ஓ, ஆளாள சுந்தரரே, இனிமேல் நீங்கள் எனது நாட்டு அமைச்சர், எனது விழிகளாக இருந்து வழிநடத்த வேண்டும். அப்படியே மன்னா. அப்பா, அந்த ஆலகால விஷம் ஒரு வழியாக ஒழிந்தது. அமைச்சரா அவர்? ஒரே அமைச்சர். அவர் நமக்கு கொடுத்த சிரமத்திற்கு அவரை சிறைச்சேதமே செய்திருக்க வேண்டும். மன்னர் கருணை காட்டிவிட்டார். அமைச்சர் போய்விட்டதால் இளையராணிக்கு எதிர்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எதிர்காலம் இருப்பதாக தெரியவில்லையே. ஏ அல்லி, என்ன சொல்கிறாய்? மன்னிக்க வேண்டும் மகாராணி, பாலநாகமாதான் பட்டத்து ராணியாவாள் என்று எல்லோரும் பேசிக் கொள்கிறார்கள். நாளைக்கு உங்கள் வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்தால் அதற்கு வாயும் வயிறும் தான் சொந்தமா? அரியல் அந்த குழந்தை சொந்தமா? இதற்கு ஏதாவது செய்தாக வேண்டுமே. இருட்டின் அழிவிலேதான் ஒளி பிறக்கும் என்று சொல்வார்கள். அந்த இருட்டு பாலநாகமாதான். கத்தி எடுத்து சாதிக்கிற காரியமா இது? கண்ணீர் விடுகின்ற கலைத்திறமை போதாதாமா? அல்லி, கொஞ்சம் விளக்கமாக சொல்லேன். மன்னர் வந்ததும் அவர் மீது அம்மா நாகதேவி, நான் பிறந்த உடனே என் அம்மாவும் முழுங்கிட்டேனா, என் அப்பாவுக்கும் சின்னம்மாவுக்கும் என்னால எந்த தீங்கும் வராம காப்பாத்து தாயே. என் மாங்கல்யத்துக்கு சோதனை வந்து விட்டது, என் பூவுக்கும் பொட்டுக்கும் ஆபத்து வந்து விட்டது. மோகனா, நீ என்ன சொல்லுகிறாய்? நான் உங்களை இழக்கும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது பிரபு. மோகனா, மோகனா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. பிரபு, காலையில் அரண்மனை ஜோதிடர் பரபரப்போடு ஓடி வந்தார். இளவரசி பாலநாகம்மாவின் ஜாதகப்படி முதலில் அரசியார் மாண்டார்கள் அல்லவா? அது நடந்து போன கதை. இல்லை பிரபு, அது தொடர்கிறதா? அது மன்னருக்கும் எமனாகும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறதா? ஆமாம் பிரபு, நம் பாலாவுக்கு 7 ஆண்டுகள் நிறையும் போது தந்தையின் உயிருக்கு ஆபத்தா? அப்படி என்றால் பாலா இன்னும் சில தினங்கள் உயிரோடு இருந்தால் நீங்கள் உயிரிழப்பீர்கள். நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டுமானால் பாலா உயிரிழக்க வேண்டும். ஐயோ மோகனா, இது நஞ்சினும் கூடிய வார்த்தை. பாலாவை இழந்து நான் உயிர் வாழ்வதா? பிரபு, மன்னர் என்பவர் ஒரு குழந்தையின் தந்தையோ ஒரு அரசியின் கணவரோ மட்டுமல்ல,
இந்நாட்டின் தந்தை. ஒரு பாலா வாழ்வதால் நாட்டு மக்கள் அனைவரும் அழிவதா என்று சிந்திக்கும் பொழுது பாலாவின் உயிரே. சில தினங்கள் உயிரோடு இருந்தால் நீங்கள் உயிரிழப்பீர்கள். அப்பா, கொலை செய்யறது பாவம் இல்லையா? என்னம்மா, உனக்கு யார் சொன்னது? யாரும் சொல்லல, எனக்கே தெரியும். பாலா, பின்ன என்னப்பா, வேட்டையாடுறது பாவம் தானே? ஓ, நீ அதை சொல்லுகிறாயா? நான் பயந்தே போய்விட்டேன். இந்தம்மா சாப்பிடு. வேண்டாம்ப்பா, எந்த உயிருமே கொல்ல மாட்டேன் என்று சொல்லுங்கள். அது வந்து வந்துமா? இன்னும் இந்த வேட்டையே வேண்டாம்ப்பா. வரமாட்டேனும்மா, இதுதான் என் கடைசி வேட்டை. நான் பிறந்த உடனே என் அம்மாவை சாப்பிட்டு விட்டேனாம். அதனால் சாப்பிடும் போது அம்மாவின் ஞாபகம் வருகிறது. தூக்கம் வருகிறதாம்மா, படுத்துக்கொள். வேதநாதங்களிலும் இல்லாத மயக்கம் இந்த முத்தான மூன்றெழுத்து சொல்லில் தான் இருக்கிறது. அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னமா? நான் பிறந்த உடனே அம்மா என்ன பிரிஞ்சிட்டாங்க, இப்போ அப்பாவும் என்ன பிரிஞ்சிட்டாங்க, நான் மட்டும் எதுக்காக வாழணும்?
நான் மனத்தால் கரைப்பட்டவன்.
நீங்கள் நீராடி கொண்டிருந்த காட்சியை நான் மறைந்திருந்து கண்டு ரசித்தேன். அந்த தவறுக்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டியதானே? தவறு செய்பவர்களின் தலை சீவப்பட வேண்டும் என்று வைத்துக் கொண்டால் உலகத்தில் மனிதர்களே இருக்க மாட்டார்களே. உங்களுக்கு உங்களுக்கு எதற்கு வீண் சிரமம்? ஆபத்தில் இதெல்லாம் பார்க்க கூடாது. ஆபத்தில் உதவும் இந்த அபயக்கரங்களுக்கு நான் என்ன பிரதி உதவி செய்ய போகிறேன்? இதை அபயக்கரம் அன்புக்கரம் என்றெல்லாம் வர்ணிக்காமல் இருந்தால் அதுவே ஒரு பெரிய உதவி. நீங்கள் என் ஆயுளில் மறக்க முடியாத தேவதை. நீங்கள் எனக்கு ஒரு பெரிய தொல்லை. நீங்கள் என்ற வார்த்தை தொல்லை என்றேன். என்னை நீ என்று அழைத்தால் நன்றி கூறுவேன். இதோ வந்துவிட்டேன். கூந்தலிலே மேகம் வந்து குடி
புகுந்தாளோ கவி எழுத குறுநகை அமைத்தது இலக்கிய மேடை கருவிழி வரைந்தது மன்மத ஜாடை கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ கவி எழுத நடனம் நடந்தா இடையொரு நடனம் மேல் பாதி தன்னை பார்க்க ஒரு நூறு நாளாகும் பொடி அலங்காரம் அடியை அளந்து வரும் பொடி என ஆடும் கூந்தலிலே குடி புகுந்தாளோ கவி எழுத தந்த நந்த நந்த நந்தனம் தந்த நந்த நந்த நந்தனம் தந்தம் தனம் 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 தம் தனம் 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 தம் 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 தனம் தம் 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 தனம் தம் தம் தனம் தம் 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 தனம் தங்கமேனி சிற்ப சித்திரம் தங்கமேனி சிற்ப சித்திரம் தத்தை பேச்சு முத்துரத்தினம் தங்கமேனி சிற்ப சித்திரம் தத்தை பேச்சு முத்துரத்தினம் அங்கம் ஒன்று காதல் மண்டபம் அங்கு பேசும் இன்ப மந்திரம் அங்கம் ஒன்று காதல் மண்டபம் அங்கு பேசும் இன்ப மந்திரம் கோடி மலரில் இவள் குமுதம் சுவை கூடும் நகையில் இவள் அமுதம் கோடி மலரில் இவள் குமுதம் சுவை கூடும் நகையில் இவள் அமுதம் கலசம் குலுங்கும் இளமையில் கவிஞன் மயங்கும் தலைமையில் வீரமேனி தனி பின் குடங்கள் அசைத்து வரும் அணைக்க வரும் புது நிலவு கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ கவி எழுத குறுநகை அமைத்தது இலக்கிய மேடை கருவிழி வரைந்தது மன்மத ஜாடை கூந்தலிலே இனிப்பு இந்த இதழ்கனி மீது சிறிது பட்டதாலேயே இவ்வளவு இனிக்கிறதே இந்த இதழ்கனி எவ்வளவு இனிக்கும் எனக்கு வெட்கமாக இருக்கிறது இப்படி முகமலரை நீ மறைத்துக் கொண்டால் என் கண்வண்டுகள் காதல் மகரந்தத்தை அனுபவிக்க முடியாமல் கலங்கி நிற்காதா இன்று நீங்கள் கவிஞராகிவிட்டீர்களே நீயே ஒரு கவிதை உன்னை பாடும் கவிஞன் நான்
வேண்டும், எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். தலைப்பிள்ளைகள் சில காலமாக காணாமல் போய்க் கொண்டிருக்கிறார்கள். கர்ப்பிணி பெண்கள் யாராவது கடத்தப்படுகிறார்கள். வயதுக்கு வந்த பெண்களும் மர்மமாக தூக்கி செல்லப்படுகிறார்கள். இந்த அக்கிரமத்தை அரசு உடனே அடக்க வேண்டும் மகாராஜா. குற்றவாளியை கண்டுபிடித்து சரியான தண்டனை வழங்க வேண்டும். எல்லோரும் சற்று பொறுமையாக இருக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். அக்கிரமத்தின் நாணி வேறு கிள்ளி எறியப்படும். குடிமக்களுக்கு பாதுகாப்பும் கொடியவர்களுக்கு சிறச்சேதமும் வழங்கப்படும். இந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு அனைவரும் வீடு திரும்புமாறு கேட்டுக் கொள்கிறேன். தன் உயிரை போல் மண் உயிரை பாதுகாப்பது மன்னருடைய கடமை அல்லவா? அந்த கொடியவனை கண்டுபிடிக்க உடனே ஏற்பாடு செய்யுங்கள். ஆரம்பிக்கலாமா? நீங்கள் கொஞ்சமாக அந்த பஞ்சவர்ண கிளியை கொண்டு வந்திருக்கிறேன் குருவே. அவளை எனது மதனோற்சவ மண்டபத்துக்கு கொண்டு வா. போதும் என்று நீ கூறுகிறாய். ஆனால் உன் வயிற்றில் இருக்கும் என் மகன் இன்னும் வேண்டும் என்று கேட்கிறானே. பிரபு, துணை தளபதி அவர்கள் அவசரமாக தங்களை காண வேண்டுமா? அப்படியா? வணக்கம் இளவரசி. வாருங்கள், போரிலே நமக்கு வெற்றிதானே? இளவரசி, களத்திலே தளபதியார் இறந்து விட்டார். தலைவன் இல்லாமல் நம் வீரர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரபு, மன்னர் முன்வரிசையில் நின்று வாளை வீசினார். வீரர்கள் எழுச்சி கொண்டு எதிரிகளை அழித்து வாகை சூடுவார்கள். இந்த முடிவுக்கு நான் முன்னமேயே வந்திருந்தேன்.
ஆனால் நீ கர்ப்பவதியாக இருக்கும் இந்த நேரத்தில் உன்னை விட்டு பிரிய மனமில்லாததால் தான் நான் இங்கேயே இருந்தேன். நாடு ஆபத்தில் இருக்கும்போது மனைவிக்காக மன்னர் மாளிகையில் தங்குவது எனக்கு பெருமை அளிக்காது. மன்னரை கைக்குள் போட்டுக்கொண்டு அவரை வெறும் மஞ்சத்து ராஜா ஆக்கிவிட்டால் என்று பழிச்சொல். எனக்கு வராமல் பாதுகாத்திருங்கள். வீரலட்சுமியை மனைவியாக பெற்ற நான் பாக்கியசாலி. வீரமகனை பெற்றெடு. அதற்கு பரிசாக நான் வெற்றி திருமகரை கொண்டு வருகிறேன். பாலா, நான் வரும் வரை எந்த காரணத்தை கொண்டும் நீ இந்த கோடுகளை தாண்டி வெளியே வர வேண்டாம். மனதாலும் வாக்காலும் உடலாலும் நான் உனக்கு காவலாக இருக்கிறேன் என்பதற்கான அடையாள கோடுகள் இவை. இந்த கோடுகள் சத்திய ஜுவலைகளாக நின்று உன்னை காக்கும். இந்த கோடுகள் பத்தினி கோட்டத்தின் எல்லை கோடுகள். என்னை தீயவர்களிடமிருந்து காக்கும் கவசம் என்பதை நான் அறிவேன். சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். நீங்கள் வரும்போது இந்த கோட்டுக்குள்ளேயே இரண்டு ஜீவன்கள் வழிமீது விழிவைத்து காத்துக்கொண்டிருக்கும். மஞ்சு, மஞ்சு பாஷினி, கலாபமயிலே, கதவை தர. Thank you.
என் நரம்புகளில் இன்னும் நர்த்தனம் எடுக்கிறது. பிறகு? பிறகு என்ன? எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். பூக்களிலே அழகு எது? பூக்களில் தாமரை. புருஷர்களிலே அழகு? மகாவிஷ்ணு. புண்ணிய நதிகளில் அழகு? புனித கங்கை. மங்கையரில் அழகு? மங்கையரில் அழகு மஞ்சு. ஏன் என்னை பாராட்டினால் என்ன குறைந்துவிடும்? உங்களுக்காக என்னையே அர்ப்பணித்துக் கொண்டவள் நான். மஞ்சு, மயக்க நிலையில் கூட மனதில் பட்டதை மட்டுமே சொல்பவன் நான். அப்படியானால் நான் அழகி இல்லையா? உன்னை அழகியாக மதிக்கிறேன். ஆனால் உன்னை விட அழகி யாரும் இல்லை என்பதைத்தான் மறுக்கிறேன். நீங்கள் சொல்வதை நான் மறுக்கிறேன். வீண்வாதம் எதற்கு? சரியான தீர்ப்பு சொல்ல அங்கே ஒரு சாட்சி காத்திருக்கிறது. வா. உண்மையின் உறைவிடமான கால கண்ணாடியே, உலகிலேயே மிகச்சிறந்த அழகி யார் என்று காட்டு. என்னை விட அழகு தாமரைதான் என்று காட்டுகிறது உங்கள் கண்ணாடி. ஏன் அவசரப்படுகிறாய்? அதோ அந்த தாமரைக்கு பின்னால் தோன்றும் முகத்தாமரை பார். பிரம்மா என்னை விட சிறந்த ரசிகன். அவன் ரதியை மட்டும் படைத்திருந்தால் அவன் மதியை நான் பாராட்டியிருக்க மாட்டேன். அவளுக்கு மேலும் இந்த அழகியை படைத்திருக்கிறான். யார் இவள்? காபாலி. யார் இந்த வஞ்சிக் கொடி? வஞ்சி நாட்டு இளவரசி. பெயர்? பாலநாகம்மா. மஞ்சு, முக்கனியோடு சர்க்கரையை சேர்த்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படித்தான் இருக்கும். ஆண்களின் மனம் கழுகை போன்றது. அது எவ்வளவுதான் உயர பறந்தாலும் அதன் பார்வை குப்பை மேட்டில் தான் இருக்கும். உண்மைதான், குப்பை மேட்டில் சில சமயங்களில் மாணிக்கங்கள் கிடைத்து விடலாம் இவளைப் போல. காபாலி, யார் இந்த கன்னிமயில்? கன்னி அல்ல, கணவனோடு வாழ்வவள் கற்புக்கரசி. பலே, அப்படிப்பட்டவள் தான் என் அந்த புறத்தை அலங்கரிக்க தேவைப்படுகிறாள். நீங்கள் அவளை அடைய நினைப்பது முடவன் சந்திரகாந்த கல்லுக்காக ஆசைப்படுவதை போல் இருக்கிறது. அழகே கண்ணா, அழகே. இதை பார். என்ன இந்த மாலை உனக்கு வேண்டுமா? அப்பாவுக்கு வெற்றி மாலை நீ அணிவிக்க போகிறாயா? சரி சரி. முன்னாடி கொண்டு வந்த மூதேவியா போயிட்டேன்னு சொல்லித்தா பின்னாடி இந்த சீதேவிய கொண்டு வந்திருக்க. தெரிஞ்சுக்கோ, இந்த பெரிய நடக்காது. இன்னைக்கு உங்க தெய்வ தேவையே
வச்சியா? இல்ல இளவரசிக்கு குழந்தை பிறந்தையோ? குழந்தை நான் குழந்தை தங்க விக்கிரம் மாதிரி ஒரு குழந்தை தெய்வ கலை அப்படியே சொட்டு. குழந்தைய பத்தி நீ பேசுறியா? உனக்கு வெக்கம் இல்ல? அங்க பாருக்கு தங்க விக்கிரகம், இங்க ஒரு தகர விக்கிரகம் வரையிலேயே. இதுக்கு மேல நான் என்னடி பண்ண முடியும்? ஒரு கோவில், ஒரு குளம், ஒரு புளிய மரம், ஒரு இது ஒரு அது எல்லாத்தையும் குனிஞ்சு குனிஞ்சு சுத்தித்தான் பார்த்தேன். அது மட்டும் போதுமா? புளிய மரத்தை சுத்தமா பிசாசு தான் பறக்கும். ஒருவேளை உங்க அப்பா சுத்தி இருப்பாங்க. இருக்கும் இருக்கும். என்ன இருக்கும் சொல்லுங்க. தெரியாதவா சொல்லிவிட்டேன். பஞ்சவர்ணம் என்ன பதறாதே. உன் ஜாதகப்படி உனக்கு புத்திர பாக்கியம் பத்து. அப்ப நான் தான் மலடுங்கறியா? நான் தான் முந்தா நாள் வந்தவா? இந்த நெல்லு வரல வந்து ஒரு மாவாங்காச்சே அந்த பத்துல பொண்ணாவது இங்க கத்துச்சா? ஆமாண்டி நான் நெல்லு இப்ப பாக்கு. ஆமா நல்லா கேப்பேன். இத்தனை வருஷமா சம்சாரம் பண்றியே, ஒரு நாளாவது சாம்பல திணறுப்பியா? ஒரு மாங்காய முடிஞ்சிருப்பியா? ஆண்டி இந்த ஆளு வெளியே இருந்து வந்ததோ அது சின்னவனே அப்படி எல்லாம் தூக்கப்படுறாரு. ஏன்கிட்ட கொஞ்சுறாரு, ஏன்கிட்ட கொலாடுறாரு, ஓகிட்ட கொஞ்சுறாரு, ஓகிட்ட கொலாடுறாரு. ரெண்டு பேரும் அரைக்குள்ள போறீங்க. ஆடிக்கொண்டே இரு. சாமி 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 தலையை சுத்தி சாமி சாமி என்ன மன்னிச்சிருங்க சாமி. ஐயோ என்னென்னமோ ஆகுதே சாமி. சாமி எங்க இருக்கீங்க? சாமி எங்க இருக்கீங்க? பிழைத்து போ சாமி. தண்ணியலானேன் சாமி, தண்ணியலானேன் சாமி. தங்களை சாதாரண சோத்தமிக்கு பண்டாரம்னு தவறா நினைச்சிட்டேன். நீங்க இமயமலையில உற்பத்தியானவங்கன்னு எனக்கு தெரியாம போச்சுது சாமி. இமயமலையிலிருந்து நான் உற்பத்தி ஆகவில்லை. அந்த இமயமலையே என்னால் தான் உற்பத்தியானது. கங்கையும் யமுனையும் என் கைகளில் விளையாடும். அப்படியா? அப்ப சாமிக்கு குளிக்க வேண்டிய அவசியமே இல்ல. குடுமையை அவுத்து விட்டா கொத்து கொட்டுன்னு கொட்டுமே. மகனே, நீ இரண்டு மனைவிகளிடம் மாட்டிக்கொண்டு திண்டாடி கொண்டிருக்கிறாய். ஏ அசிங்கம் இமயத்தையே தொட்டுடுச்சா? குடும்பம் நடத்துகிறாயே தவிர வாரிசுக்கு ஒரு குழந்தை இல்லை. சாமி தயவு செஞ்சு என் பலவீனத்தை பகிரங்கப்படுத்தாதீங்க. என்னுடைய கவலையே அதுதான். நாளைக்கே நான் பொசுக்குன்னு போயிட்டா கொள்ளி வைக்க ஒரு குழந்தை இல்லைங்க. கவலைப்படாதே, உன் மனைவிகளுக்கு புத்திர பாக்கியம் நான் தருகிறேன். நீங்களா? பிடி விபூதியை பிரசாதமா? தாருங்கள் தாருங்கள். இதை என்ன செய்ய வேண்டும்? மனைவிகளுக்கு பூசி, நீயும் சாப்பிடு, மனையெல்லாம் தெளித்து விடு, மக்கள் செல்வம் தானாக பெருகும். அப்படியா? இப்பொழுதே செய்கிறேன். தாங்கள் தாராளமாக போங்கள், இஷ்டப்படி சுற்றி திரியுங்கள், போங்கள் போங்கள். இப்பவே வரேங்கடி மூதேவிங்களா, உங்களை முழுகாம செய்கிறேன். ஓம் பகுதி பிக்ஷாம் தேகி. எளிதில் முடிந்துவிடும். தானாக இருக்கிறது இந்த கோடுகளுக்கு. அந்த பக்கம் என் மந்திரம் பலிக்காது. தந்திரத்தை பிரயோகிக்க வேண்டும். அரசி
தனியை எதிர்பார்த்தால் காய் வந்து நிற்கிறது. சுவாமி பணிப்பெண்ணே, நான் சாதாரண பிச்சைக்காரன் அல்ல. உன் தலைவியே இங்கு வந்து தானம் செய்ய வேண்டும். போ, வரச்சொல். அரசியார் குழந்தைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. பிள்ளை கறி கொடுத்த பக்தி எங்கே? பிள்ளைக்காக என்ன அவமதிக்கின்ற சிறுமை எங்கே? அரசி உடனே வராவிட்டால் அதன் விளைவு விபரீதமாகும். சுவாமி அப்படி எல்லாம் சொல்லாதீர்கள், அரசியாரே வருவார். என்ன சிவனடியார் கோபித்துக் கொண்டார்? ஆமாம் அரசி, தபசுகளை காக்க வைப்பது தாபக்கேட்டை உண்டாக்கும். அழாதே கண்ணா, ஒரு நொடியில் வந்து விடுகிறேன், அழாதே. தர்மம் செய்ய போகும்போது தடுக்காதே கண்ணா. எல்லாம் தேடி வந்திருக்கிறீர்கள், அது எங்கள் நல்வினை பயனின்றே கருதுகிறேன். கணவர் இல்லாத நேரத்தில் வந்திருக்கிறீர்கள், இல்லையே தம்பதி சமேதராக தங்கள் பாதத்தில் பணிந்து வரவேற்றிருப்போம். சுவாமிகள் இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். படியிறங்கி வந்து பிச்சை இடுவதுதான் இல்லத்தரசிகளுக்கு அழகு, படிக்கு வெளியே நின்று பிச்சை பெறுவதுதான் தபசிகளுக்கு மரபு. சுவாமிகள் இந்த பக்கம் வந்து எங்கள் தர்மத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். பாலா, உனக்கு அருள் செய்ய இமயத்திலிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன், நீ படியிறங்கி கொஞ்ச தூரம் வரக்கூடாதா? மன்னர் போர்க்களத்திற்கு சென்றிருக்கிறார், கணவர் கிழித்த கோட்டை மனைவி தாண்டுவது தர்மமாகாதே. பாலநாகம்மா, காலமே எங்களுக்கு எந்த கோடுகளும் கிழிப்பதில்லை, என்னை நம்பி அந்த கோடுகளை தாண்டி வா, அப்போதுதான் அருள் கிடைக்கும், இல்லையே இருள் சூழும். சுவாமி பாலா, உன் கணவன் போரிலிருந்து திரும்பி வருவதும் உன் மைந்தன் நலமாக வளர்வதும் உன் முடிவை பொறுத்திருக்கிறது. பாலா வா, வா பாலா, வா வா பாலா. சுவாமி, உங்கள் ஆணையின்படி என் கணவர் கிழித்த கோட்டை நான் தாண்டி வருகிறேன். எங்களை வாழ வையுங்கள், என் மாங்கல்யத்துக்கும் என் மைந்தனுக்கும் ஆசி தாருங்கள். Thank you.
எந்த காரணத்தை கொண்டும் நீ இந்த கூடுகளை தாண்டி வெளியே வர வேண்டும். கோடுகள் தாண்டிய சீதையின் துயரம் மீண்டும் நடந்தது பரிதாபம். குளமகள் கண்ணீர் எரிமலையாகும். கொடுமைகள் எல்லாம் தூளாகும். தாயும் சேயும் பெறுகின்றார். சாதாரண பையன், விஷயம் உள்ள பையன், முக்காலமும் உணர்ந்த ஞானி கொடுத்த பையன். இதுல இருக்கிற விபூதிய நெத்தியில பூசிக்கிட்டீங்கன்னா பெருசும் சிறுசுமா 100 குழந்தைய பெத்துக்குவீங்க. ஆமா, இது திருதராஷ்டிர திருநீர் ஆச்சே. இந்தாங்க இந்தாங்க. உன் கையால நெத்தியில பூசி விடியா? முதல்ல எனக்கு பூசியா? பூச்சிக்கா அலைவியா? எல்லாத்துக்கும் அலைவீங்களே. வாங்க இப்படி விபூதி நிறைய அமைச்சிருக்கிற, என்ன செய்யலாம்? சரி, வீடு பூரா தூங்குவோம். புத்திர பாக்கியம் பொங்கி வழியட்டும். சிவனடியாரா இருக்கவே முடியாது. அந்த மகா மாயாவி ரணதீரன் தான். ஐயோ, இந்நேரம் அரண்மனையில என்னென்ன விபரீதம் நடந்திருக்குமோ, நான் போய் கவனிக்கிறேன். சின்னவளே, பெரியவளே, சின்னவளே, பெரியவளே, ஐயோ, உனக்கு மட்டுமா? முட்டைகளே வந்துச்சு, அதனால அந்த கெட்ட வாரடி அதான் பார்த்தேன். மந்திர மாமேதையே, வெற்றி செல்வரே, வருக வருக. மஞ்சு, என்ன இது? மாலை? வெறும் மாலை அல்ல, வெற்றி மாலை. ஓஹோ, நீதி வெற்றி பெற்று விட்டது. நீங்கள் குட்டப்பட்டு விட்டீர்கள். இனிமேலாவது நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நடந்தால் சரிதான். போதும் போதும், உன் கோபத்தை பஞ்சனையில காட்டு. சுந்தரிகளுக்கு நான் அந்த சுதந்திரத்தை தருவதுண்டு. மன்னிக்க வேண்டும், தோல்வி கண்டு துவண்டிருக்கும் உங்களை நான் குத்தி பேசியது குற்றம்தான். என்ன தோல்வியா? பாலநாகம்மாவை கொண்டு வருவதாக ஆர்ப்பாட்டமாக போனீர்கள், கடைசியில் கையில் ஒரு நாயை பிடித்துக் கொண்டு வந்து நிற்கிறீர்களே. மஞ்சு, நீ நினைப்பதை போல இது நாயல்ல, நாகம்மா, பாலநாகம்மா. பார், நான் இங்க எப்படி வந்தேன்? பாலா, என்னை பார், நன்றாக பார். நீங்கள் அந்த சிவனடியார் அல்லவா? உங்களுக்கு நான் பிச்சை? ஆமாம், எனக்கு பிச்சை எடப்பட்ட பொருளை நான் எடுத்து வந்து விட்டேன்.
என்ன? நான் பிச்சை கேட்டது உணவை அல்ல, உன்னைத்தான். தர்மம் செய்கிறவள் தாய்க்கு சமம் என்பார்கள். ஒரு சிவனடியார் செய்யக்கூடிய காரியமா இது? சிவனடியாரா? நான் அந்த சிவனுக்கும் அடிமை இல்லை, வேறு எவனுக்கும் அடிமை இல்லை. அப்படியானால் நீ? நானா? நான் தான் சர்வசக்தி படைத்த ரணதீரன். சுந்தரி, இவளை கொண்டு போய் தனியாரையில் வை. பயந்து விட்டாள் பாவம். படிப்படியாக பக்குவப்படுத்துவோம். என்ன மஞ்சு, வெற்றி மாலைக்குரிய கழுத்து இதுதான் என்று இப்போதாவது தெரிகிறதா? கழுத்து மட்டுமா என் கண்ணுக்கு தெரிகிறது, அதற்கு மேலுள்ள எழுத்தும் தெரிகிறது. அம்மா, இதோ ராஜைக்கணி, சாப்பிடுங்கள். ரணதீரன் அனுப்பியிருக்கிறார். பாலா, நீயே ஒரு பழத்தோட்டம். முன்னால் நிச்சயம் இந்த பழங்கள் புளிக்கும். நான் இன்னொருவர் மனைவி, என்னிடம் இப்படி நடப்பது தர்மமா? மாற்றான் வீட்டு மல்லிகை நம் வீட்டில் மலர்ந்தால் அதன் மனமே தனிதான். நில், மீறி என்னை தீண்டினால். தீண்டினால் என் கணவர் உன் உயிரை பறிக்காமல் விடமாட்டார். யமனுக்கு இரையாக துடிப்பவன் தான் இங்கு வர துணிவான். மாயமும் மந்திரமும் கற்ற மமதே உனக்கு. வலிமை மிகுந்த தேவதைகளே என் மாளிகையில் படிகளாகி மிதிப்படுகின்றன. ஆயிரம் வலிமைகள் உன்னிடம் அடங்கியிருக்கலாம், ஆனாலும் உன் மீது பட்ட காற்று கூட என்னை தீட்ட முடியாது. என்னிடமா சபதம் செய்கிறாய்? இப்போது யார் உன்னை என்னிடமிருந்து காப்பாற்றப் போகிறார்கள்? அன்னை பராசக்தி, அகிலாண்டேஸ்வரி, ஜோதி சுரூபமான நாகதேவி எங்களை காத்து ரட்சிப்பாள். நிச்சயம் வெற்றி எங்களுக்கே. இது சோபனாரை, இங்கே தேவை தியான மந்திரம் அல்ல, தலையணை மந்திரம். சுந்தரி, மனம் மாறும் வரை பாலநாகம்மா காவலில் இருக்கட்டும். இந்த நாட்டுக்கு அரசாங்கம் இருக்காது. வாள் பிடித்த வீரர்களும் வேல் பிடித்த மறவர்களும் விழிப்புடன் காத்திருக்கிறார்கள். இருந்தும் இந்த நாட்டின் அரசி கரட்டப்பட்டிருக்கிறாள். என்னை நம்பி என் கரம் பற்றி அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத இந்த பாவிக்கு மன்னன் என்ற பட்டம் எதற்கு, மணிமுடி எதற்கு? விஜயவர்மா, இழந்த மனைவியும் இழந்த மானத்தையும் மீட்டு வருவேன். இல்லையே மண்ணோடு மண்ணுவேன். எங்கு வந்தாய்? மனசாட்சியோடு எண்ணி பாருங்கள். நீங்கள் என் கடைக்கண் பார்வைக்காக ஏங்கவில்லையா? காதல் பிச்சை கேட்டு மன்றாடவில்லையா? அதெல்லாம் மறந்து போன கடந்த காலங்கள். மறப்பதா? என்னை மறக்கலாம், ஆனால் அன்று போட்ட இந்த காதல் மாலையை மறக்க முடியுமா? கலை வணக்கம் கனகாபுரியில் வசந்த விழா. ஆடர் கலையரசி ஏழிசை வல்லவி செல்வி மஞ்சு பங்கு கொள்ளும் மேனகா விஸ்வாமித்ரா. Thank you.
அன்று உங்கள் கனவு கன்னியாக காதல் இளவரசியாக இருந்த நான் இன்று கசந்து போனேனா? மஞ்சு, என்னை பொறுத்தவரை பாலா இனிமை ததும்பும் இளவேனிற் காலம், நீயோ இளையுதிர் காலம். உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், எட்டா கனியான பாலாவை மறந்து விடுங்கள், உங்கள் மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். முடியாது, பாலாவை நான் அடைந்தே தீருவேன். அதில் வெற்றி காணும் வரை மஞ்சு என்ன, மன்மதனின் காதலியே வந்தாலும் என்னை மாற்ற முடியாது. நீ இங்கிருந்து போய். ஒருவர் யார்? பாலன் நாகம்மாவின் கணவன் விஜயவர்மன் மனைவியை மீட்க படையோடு வருகிறார். ஓ, புதிய ராமாயணம் படைக்க புறப்பட்டு வருகிறானோ இந்த ராமன்? தெங்கண்ணா, பாலநாகம்பாவை குகை வாயிலுக்கு கொண்டு வா. கட்டிய கணவன் எதிரிலே அவன் என்னை கட்டித் தழுவும்படி செய்கிறேன். பலிபீடம் நோக்கி வருகிறான் உன் கணவன். அவன் சிந்துகின்ற ரத்தம் நம் மஞ்சத்தில் தெளிக்கப்படும் பன்னீராகும். நாட்டு மாமன்னரே, வருக வருக. விஜயவர்மா, எங்கே வந்திருக்கிறாய்? உன் மூச்சுக்கு முடிவு கட்டு. என் மனைவியை மீட்க வந்திருக்கிறேன். பலே, உன் முடிவை நான் வரவேற்கிறேன். செங்கண்ணா, குருவே, பாலநாகம்மாவை உள்ள அழைத்துச் செல். கால கண்ணாடியில் அவள் கணவனின் வீரத்தை கண்டு கழிக்கட்டும். ஒன்றும் செய்துவிட எங்கே தேடுகிறாய்? உன் எதிரி அல்லவா, உன் எதிரிலே நிற்கிறேன். உன்னோடு நான் மோதுவது என் வீரத்துக்கே இழுக்கு. முதலில் இவர்களுக்கு பதில் சொல். Thank you.
சபாஷ். வீராதி வீர விஜயவர்மன் அவர்களே, உங்களுடைய வீரத்துக்கு என்னுடைய பரிசு. பிரபு, ஐயோ, உங்களுக்கா இந்த கோலம்? இது என்ன கொடுமை? கணவனை மனைவியிடமிருந்து பிரித்து வைப்பது அநீதி அல்லவா? அதனால் தான் உன் கண் எதிரிலே இவனை அடைத்து வைத்திருக்கிறேன். எதிர்காலத்தில் உனக்காக பல சாதனைகள் காத்திருக்கின்றன. நீ மட்டும் மனம் வைத்தால் இவனை மன்னிக்க தயார். இல்லையே, இறுதி வரை இப்படித்தான். நிறுத்து, உன் இறுதி உறுதியாகிவிட்டது. அவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதை மறந்துவிடாதே. உன்னை அழைக்க எங்கோ ஒருவன் பிறந்திருப்பான். ஐயோ, இவ்வளவு துணியை நான் எப்படி துவைக்க போறேன்? வீட்டு பேய வேற காணோம், நிஜ பேய் வந்துடும் போல இருக்குது. எனக்கு பயமா இருக்குது. ஐயோ, இந்த புள்ள பேல கண்டுபிடிச்சாலும் இந்த வெள்ள பேல கண்டுபிடிக்கவே முடியலையே. அடப்பா, துண்டோட அலையோட்டாரு. அழுக்கு மூட எங்க இருக்கு? இந்த கிறுக்கன் எங்க காணா? இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த இடத்தை விட்டு போறதில்ல. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அப்பா, அச்சக்கா பிச்சக்கா. அப்பா, ஒரு விதத்துல பேயும் நம்மளுக்கு உதவி செய்யுது. இத வச்சே நம்ம பொழைச்சுக்கலாம் போல இருக்குது. ஐயோ, என்ன தொடாதே, விட்டுடு, நான் ஓடிடுறேன். நீ ஒரு ஆம்பளை, கழுத்துல தாலையை கட்டிட்டு விட்டுட்டு ஓடுறே. நான் சொல்றேன், நம்ம வீட்டு பேய். நான் காட்டு பேயோ என்ன ஒன்னு பயந்தேன். பேய? இப்ப என்ன பார்த்தா பேய் மாதிரி இருக்கும். ராத்திரி நடு சாமத்தை வந்து எழுப்பி கேப்ப பாரு. கேப்ப கஞ்சி குடுக்கறனா பாரு. எந்திரியா, வேலைய பாக்காம ஊர்ல இருக்க துணி எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்ட. காலகாலத்துல வெளுத்து குடுக்க வேண்டாம். அவங்க அவங்க வீட்டுல வந்து இருக்காங்க. எப்படி நம்ம வெளுப்பு? ஆடா பாவி, உன்னை சலவை பண்ண சொன்னா சல்லறை பண்ணி வச்சிருக்க. துணி கொடுத்து உனக்கு என்ன பதில் சொல்றது? அவன் பிறந்தப்ப என்ன துணியோடவா பிறந்தான்? போறப்ப துணி இல்லாம போகட்டும். அவன் போகலையா? இருக்கான. அப்ப கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறதையும் பார்த்துறேன். என்னடி, நம்ம முன்னால தப்பனா துணி பின்னால தப்பின்னு போகுது. அங்க பாரு, நாட்டாமக்காரர் கொண்டாட்டினுடைய புடவை பறக்குது. மொத்த கோபுரத்துல இருந்த பேய் இங்கேயும் வந்துருச்சு.
துணியை கண்ணு ஒடியா இருந்தமே இந்த பேய்கிட்ட கேட்டு மீது துணியை வாங்கிட்டு வந்துடலம்ல இப்ப ஊருக்கெல்லாம் என்ன பதில் சொல்றது பேய்கிட்ட என்ன பேச சொல்றியா அது என்ன கேள்வி கேட்க தெரியுமா என்ன கேட்கும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாத தண்டம் உனக்கு ஏண்டா இடிப்புல வேட்டி முண்டம் அப்படின்னு கேட்கும் சரின்னு சொல்லி நான் உரிமை கொடுத்துருவேன் நீ என்னதே வணக்கம் அம்மா சந்திரன் யார் அது புலேந்திர அது கிட்ட முட்டா உனக்கு எங்க தெரியும் அள்ளி அரசாணி மாலை கூத்துல புலேந்திர வேஷம் கட்ட புள்ள வந்திரி நம்மத்து மொனக தண்ணில் மதமும் மாறி மழை பொழிக்கிறதா பிள்ளையா வெளியே வா பிள்ளையா வெளியே வா சத்திரம் மட்டும் இல்ல கூட யாரோ வந்திருக்கிறானுங்க எனக்கு பயமாறுதே வீட்டு கதவை சாத்திக்கிட்டா கோட்டை கதவை சாத்திக்கிட்டா நினைப்பா ஓமனத்தை கட்டிக்கிட்டு பேட்டிய கொடு இந்த தோஞ்சி தந்து ரெண்டு போட வந்தாயா இந்த கையகல துணி இல்லைன்னா மாதமே போயிருக்கும் இடுப்பு வயசை கட்டிக்கிட்டு ஈட்டம் பாய கட்ட வச்சுட்டாயா கதவை தரைக்கிறேன்னு உடைக்கிட்டுமா ஆனா பாவி என் பொண்ணு பொண்ணு பார்க்க வந்தாங்க இருக்கிற ஒரு நல்ல புடைய வாங்கிட்டு போயிட்டா ரோஜன சொல்லு ரோஜன சொல்லு நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க நான் வளநாட்டு இளவரசன் அம்மா நான் ஒரு காரியமா போயிட்டு இருக்கேன் தங்கறதுக்காக இங்க வந்தேன் நினைச்சீங்களா
ஆலமரத்திடம் அருகம்புல் மோதுகிறது. களத்திற்கு வந்த பின் கதை எதற்கு? எழுப்பு வினாக்களை. பால் மனம் ஆறாத சிறுவனே, ஒரு கோடி பெருமானம் உள்ள தமிழ் கவிதை என்று கூறு பார்க்கலாம். பேயாக விழுவும் பேயாமொழி புலவரே கேளும். மதியாதார் தலைவாசல் மதித்தொருக்கால் சென்று மிதியாமை கோடி பெறும். உண்ணீர் உண்ணீர் என்று ஊட்டாதார் தம்மணியில் உண்ணாமை கோடி பெறும். கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடி பெறும். கோடானு கோடி கொடுப்பினும் தன்னா கோடாமை கோடி பெறும். நீர் கேட்டது ஒரு கோடி, நான் கொடுத்தது 4 கோடி. போதுமா? அறியா சிறுவனே, எவையோடு எவை போம்? தாயோடு அறுக்குவை போம், தந்தையோடு கல்வி போம், பேயோடு தான் பெற்ற செல்வம் போம், புற்றார் உடன் பிறப்போடு தோல்வழி போம், பொற்றாளியோடு எவையும் போம். சிறுவனே, மனிதன் வரும்போது கொண்டு வருவது எது, போகும்போது விட்டு செல்வது எது? அழுகை. மனிதன் அழுது கொண்டே பிறக்கிறான், போகும்போது அதை மற்றவர்களுக்கு விட்டு செல்கிறான். இந்த உலகில் தலை சிறந்த நகைச்சுவை எது? இன்று இறந்து விட்ட மனிதனுக்காக நாளை இறக்க போகும் மனிதன் அழுவது. அரியது எது? புலமையில் அடக்கம். உலகத்தை விட பெரியது எது? தக்க சமயத்தில் செய்யும் உதவி. பொல்லாதது? அன்பில்லா மனைவி. சுடுவது? உன் போன்றோரின் சொல். அகங்கார பேயரே, ஏன் மௌனம்? உடனே இங்கிருந்து ஓடிவிடும். நான் ஓடுவதற்கு வந்தவன் அல்ல, உன்னை ஓட்டுவதற்கு வந்தவன். தாமதம் செய்யாமல் ஓடிவிடு. அற்பனே, என்னை விரட்ட இந்த உலகில் எவனும் பிறக்கவில்லை. தேவர் உலகின் தீந்தமிழ் புலவன், புலமை செருக்கால் கற்றவர்களின் கண்ணீருக்கும் கலைமகளின் சாபத்துக்கும் ஆளாகி பேயாக மாறினேன். தெய்வத்தின் அருள் பெற்ற ஒரு உத்தமனால் என் சாபம் தீரும் என்று கூறப்பட்டது. அது நடந்துவிட்டது. பிஞ்சு வயதில் நஞ்சினும் கொடியை என் அகந்தையை அழித்த நீ மனிதனல்ல, தெய்வம். புலவர் பெருந்தகையே, சிறியேன் பிழை செய்திருப்பின் பொறுத்தருள வேண்டும். நீ செய்த பேருதவிக்கு கைமாறு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன வேண்டும் கேள். தாய் தந்தையரை மீட்கும் கடமையோடு போகின்றேன். எனக்கு உங்கள் ஆசிதான் வேண்டும். இக்கட்டான நேரத்தில் நீ என்னை நினைத்தால் உன் இடர் தீரும். போகும் வழியில் பூங்காவனத்தில் உனக்கு புகலிடம் கிடைக்கும். குடி.
ஊராளும் ராஜன் ஒருவாய் தண்ணீருக்காக துடிக்கிறான். இந்த சித்திரவதை நீடிக்க வேண்டுமா? பத்தில் திலகமே பதில் சொல். பாவிகளா, உங்களுக்கு இரக்கமே இல்லையா? நீங்கள் மனிதர்களா இல்லை பிசாசுகளா? பாலநாகம்மா, நீ உன் கணவனை நேசிப்பது உண்மை என்றால் அவன் இப்படியெல்லாம் அவதிப்படுவதற்கு நீ காரணமாக இருக்கிறாமா? உன் ஒரு விழி அசைவு அவனுக்கு விடுதலை கொடுக்கும். நன்றாக யோசித்துப்பார். ஆலா, உனக்காக உனக்காகவே காலமெல்லாம் நான் காத்திருப்பேன். பாலும் தேனும் அருந்தி என் தேவம், இப்படி பசியால் துடிப்பதை காண நான் என்ன பாவம் செய்தேனோ? தெய்வமே, உன் சோதனைக்கு ஒரு எல்லையே கிடையாதா? எல்லையே கிடையாதா? பூக்காரி, என்ன திமிர் உனக்கு? பூவை கொடுத்து கொடுத்து மயக்கிய பாலாவின் மனதை என் பக்கம் திருப்புவதாக கூறினாய். நான் ஒரு மனையன், உன்னை நம்பினேன். எனக்கா துரோகம் செய்கிறாய் செங்கண்ணா? போதும், நிறுத்து. ஏ பூக்காரி, இனிமேல் இது மாதிரி தவறு செய்தால் உன்னை புழுவாகவோ பூச்சியாகவோ மாற்றிவிடுவேன். ஜாக்கிரதை. வேண்டாம் சாமி, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. என்ன நம்பி இருக்கிறவங்களை எல்லாம் நான் காப்பாத்த வேண்டாமா? தொடர்ந்து முயற்சி செய். சேர வேண்டிய இடத்துல என்னை சேர்த்து வை. நீங்க போய் சேர வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு சாமி. இன்னும் என்னிடமே பேசிக் கொண்டிருக்கிறாயே, போ. ஆக வேண்டியது கவனி. ஐயோ தாயே, எங்களுக்காக நீ உடம்பெல்லாம் ரணமாக நிற்கிறாயே, உன்னை தெய்வம் என்றுதான் சொல்ல வேண்டும். நல்லவங்களுக்கு வர சோதனை எல்லாம் தெய்வம் இந்த உலகத்துக்கு செய்யற போதனை அம்மா. நடக்கிறது எல்லாமே நன்மைக்காக தான். முடிவில் தர்மம் தான் வெல்லும். நம்பிக்கையை தளர விடாதே அம்மா. என் மனக்கலக்கத்தை போக்க தெய்வமே உன் உருவத்தில் வந்து பேசியதாக மதிக்கிறேன். இன்னும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தளர மாட்டேன், போராடி வெற்றி பெறுவேன். எப்பவும் நான் உனக்கு துணையா இருப்பேன். குருதேவா, நேற்று முழுதும் தங்களுடைய முக தரிசனம் காணாதால் மஞ்சு அம்மையாருக்கு உடல்நிலை சரியில்லையாம். தங்களை உடனே அழைத்து வர சொன்னார்கள். மஞ்சுவா? யாரது? தங்கள் காதல் மனைவி குருதேவா. ஓ ஆமாம், பாலாவை தவிர வேறு யாரையுமே எனக்கு நினைவில்லை. என்னை தொந்தரவு செய்யாதே. நான் இப்போது பளிங்கு மாளிகைக்கு போய் பாலாவை நினைத்துக் கொண்டே குடித்து மகிழப் போகிறேன். Thank you.
பாலனாகம்மா. நீயா? நான் இப்போது உன் எதிரியாக வரவில்லை. உன்னையும் உன் கணவரையும் விடுவிக்க வந்திருக்கிறேன். என்னை நம்பு. அப்படி என்றால் உன் கணவருக்கு தெரியாமலேயே எங்களை விடுவிக்க போகிறாயா? காரணம்? சுயநலம். என் வாழ்வு நிலைக்க உன்னை வெளியேற்றுவது அவசியமாகிறது. உன் கணவரை அழைத்துக் கொண்டு இப்பொழுதே புறப்படு. அந்த மாயாவி என் பிடியிலிருந்து தப்புவது அவ்வளவு எளிதான காரியமா? அவன் அழிவிலேதான் எங்களுக்கு விடுதலை. பைத்தியக்காரி, அவரை அழிக்க யாராலும் முடியாது. வெட்டினாலும் குத்தினாலும் எரியும் நெருப்பில் போட்டாலும் அவர் உயிர் போகாது. காரணம், அவர் உயிர் அவருடலில் இல்லை. அது எங்கே இருக்கிறது என்பது அவருடன் ஒட்டி உறவாடும் எனக்கே தெரியாது. அந்த ரகசியம் இந்த உலகில் எந்த ஜீவராசிக்கும் தெரியாது. பெண் புத்தி பின் புத்தி என்று சொன்னவன் மிகப்பெரிய புத்திசாலி. உண்ட வீட்டுக்கு துரோகம் செய்த உன்னை இனிமேல் இரண்டு கால்களோடு நடமாட விடுவது ஆபத்து. பாலா, உனக்கு இறுதி எச்சரிக்கை. நீ இன்னும் மனம் மாறாவிட்டால் உன் அருமை மகனுக்கும் உன் கணவனுடைய கதிதான். கணவனையும் மகனையும் பறிகொடுத்து விட்டு பெரிய கற்பு கரிசியாக நிற்கப் போகிறாயா? விரைவில் ஒரு மங்களமான முடிவை சொல். புலவர் பெருமான் கூறியதை போல இந்த பூங்காவனத்தில் நமக்கு புகலிடம் கிடைக்கும் போலத்தான் தோன்றுகிறது. இந்த அம்மாவிடம் மெதுவாக பேச்சு கொடுத்து ஒட்டி கொண்டால் மந்திரவாதியை பற்றிய ரகசியங்கள் தெரியலாம். எப்படி ஆரம்பிக்கலாம்? பெரியம்மா, பாலநாகம்மாவின் மகன் பெரிய கெட்டிக்காரன் தான். இவனிடம் கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம். பெரியம்மா. பெரியம்மாவா? ஆமா, நீங்க காமாட்சி அம்மா தானே? காமாட்சி காஞ்சிபுரத்துல இருக்கா. நான் பூங்காவனம். ஆமா, பூங்காவனம் தான். எங்க அம்மா சொன்னாங்களே, நான் தான் மறந்துட்டேன். உங்க அம்மா யாரு? உங்க தங்கச்சி தான். தங்கச்சியா? எனக்கு முன்ன பிறந்தவளும் கிடையாது, பின்ன பிறந்தவளும் கிடையாது. அட, என்னம்மா நீங்க? ஆயிரமே அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வம்பு இருந்தா கூட இப்படியா மறந்து பேசுறது? உங்களுக்கு போய் பூங்காவனம்னு யாரு பெரியம்மா பேர் வச்சாங்க? ஏம்பா, ஒழுங்க பூவ தொடுத்து மாலை கட்ட கூட தெரியலையே. எனக்கு மாலை சூடித்தாப்பா பழக்கம், கட்டி பழக்கம் இல்ல. கவலைய விடுங்க, அதான் நான் வந்துட்டேனே. பெரியம்மா, நான் மாலை கட்டுற அழக பார்த்தா உன் வாடிக்கைக்காரங்க மயங்கி விழுவாங்க. அட பாப்பா, நீ ஒரு புரியாத புள்ள. அவன் ஊரையே மயக்கிற மந்திரவாதி, உன் மாலைய பார்த்தா மயங்க போறான். மந்திரவாதியா? ஏன், என் பேச்சில உனக்கு நம்பிக்கை இல்லையா? அவன் ஒரு மாயாவின்னு சொன்னா நீ நம்ப போறியா? அவன் பெண்களை எல்லாம் மயக்கி கடத்திட்டு போறவன்னு சொன்னா நீ நம்ப போறியா? அவன் பாலநாகமாவையே கடத்திக்கிட்டு போய் சிறையில் அடைச்சு வச்சிருக்கான்னா நீ நம்ப போறியா? பாலநாகமா மனசை மாத்தத்தான் என்னையே பூ கட்டிட்டு வர சொல்றான்னா நீ நம்ப போறியா? நான் நம்புறேம்மா. நீங்க சொல்றதெல்லாம் சத்தியமான வார்த்தைன்னு மனப்பூர்வமா நம்புறேன். என்ன நம்புறவங்களே, நான் என்னைக்குமே கைவிட்டதில்லை. அம்மா அம்மா, நான் எப்படியாவது அந்த மந்திரவாதியை பார்க்கணும். என்னையும் அழைச்சிட்டு போங்கம்மா. என்ன குருவே, ஆழமான யோசனை. உலகிலேயே கஷ்டமான காரியம். எனக்கு பெண்டாட்டி கிடைப்போதுதான். முட்டாள், பாலாவை என் வழிக்கு கொண்டு வருவதற்குள் என் விழி பிதங்கி விடும் போல இருக்கிறது. என்றாலும் இறுதியில் வெற்றி அடைய போவது பாலாதான். என்ன சொன்னாய்? இந்த பூக்காரி பூங்காவனம் பொய் சொல்ல மாட்டா. என்ன, சர்வ வல்லம அடைஞ்ச தங்களே, சாதாரண பொண்ணு பால அடைஞ்சா அது அவளுக்கு தானே வெற்றி? இந்த ஹாசியத்தை கொன்றும் குறைவில்லை, காரியத்தில் தான் பூஜ்யம். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? பின்னென்ன, மலரை கொடுத்து பாலாவின் மனதை மாற்றுவதாக நீ வாக்களித்த பின் எத்தனையோ முறை சூரியன் உதயமாகிவிட்டது. அவள் உள்ளத்தில் என்னை பற்றி காதல் தான் உதயமாகவில்லை. விரகத்தில் நான் வெந்து கொண்டிருக்கிறேன். நீங்க மட்டுமா? தேவர்களும் மூவர்களுமே திண்டாடி இருக்காங்களே. இந்திரன் காயப்பட்டதும் இதனால, சந்திரன் கொரப்பட்டதும் இதனால, ராவணன் கரப்பட்டதும் இதனால் தானே.
போதும் உன் புராண பிரசங்கம். வந்த வேலையை கவனி. அந்த வேலை இன்னைக்கு முடிஞ்ச மாதிரிதான். துரும்பு அரும்பாகி, அரும்பு மலராகி, மலர் மாலையாகி. அடடே, மாலை மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறதே. பலே, இதை கட்டிய உன் கரங்களுக்கு கடகம் போட வேண்டியதுதான். கடகம் போட வேண்டியது எனக்கு இல்ல, பார்த்திபனுக்கு. பார்த்திபனா? பார்த்திபா, பார்த்திபா. இந்த சிறுவனா மாலை கட்டினான். யார் இவன்? என் தங்கை மகன். படுசுட்டி வெட்டிட்டு வானா, கட்டிக்கிட்டே வந்துருவான். பார்த்திபா, என்ன பார்த்துட்டு நிக்கிற? குருவுக்கு நமஸ்காரம் பண்ண. டேய் சிறுவா, நான் இங்கே இருக்கிறேன், நீ எங்கோ பார்த்து கும்பிடுகிறாயே. என் தாய்க்கு குருவானால் எனக்கு குல தெய்வம். எங்கும் நிறைந்திருக்கிறது தெய்வம். அதை எங்கு பார்த்து கும்பிட்டால் என்ன? பிரமாதம், பிரமாதம். பூங்காவனம், பேச்சிலே இவன் ஒரு புலி. ஆமாமா, நீங்க 8 அடி பாஞ்சா இவன் 16 அடி பாய்வான். இப்படிப்பட்டவனைத்தான் எனக்கு பிடிக்கும். இவன் என்னிடமே பணியாளாக இருக்கட்டுமே. இருக்கட்டுமே பார்த்திபா, வேலையை ஆரம்பி. என்ன சுகம், என்ன சுகம் பார்த்திபா. இளசான உன் கைகள் இளவம் பஞ்சுதான். அது சரி, இப்பிடிகளெல்லாம் நீ எங்க கற்றுக்கொண்டாய்? போக போக பாருங்க, அவன் பிடியில இருந்து நீங்க தப்பவே முடியாது. பூங்காவனம், பார்த்திபன் இங்கேயே இருக்கட்டும், நீ போய் பாலாவே கவனி. குருவே கொஞ்சம் இருங்கள். பார்த்திபா, நீ என் கால்களை பிடிக்க பிடிக்க உறக்கம் என் கண்களை சுழற்றுகிறதே. ஏன்? அது ஒரு பக்குவம் குருவே. அதை செய்யற மாதிரி செஞ்சா கும்பகர்ண தூக்கம் வரும். பாலாவை நினைக்க ஆரம்பித்ததிலிருந்து என்னை விட்டு பிரிந்த உறக்கம் இப்போதுதான் நெருங்கி வருகிறது. ஆனந்தமாக வரட்டும். Ah!
கொடுமையை பாருப்பா. பார்த்திபா, மந்திரவாதியின் மாயத்தால் கோன் விழுந்து குறைப்பட்டு கிடக்கும் உன் அப்பாவை பார். அப்பா, பாருங்கள் அப்பா, உங்கள் மகன் வந்துவிட்டேன். என்னை பாருங்கள் அப்பா, என்னை பாருங்கள். நம் செல்வத்தை பாருங்கள், நம் கண்மணியை பாருங்கள் பிரபு. இதற்கெல்லாம் காரணமான அந்த அரக்கனை கொன்றே தீர்வேன். அவன் கொடுமைகளுக்கு முடிவு கட்டுவேன். உங்கள் கண்ணீரை துடைப்பேன். என் தாய் மீதானே, தெய்வத்தின் மீதானே. பார்த்திபா, அந்த பாவி இப்போது உன்மீது குறிவைத்திருக்கிறான். சீக்கிரமாக இங்கிருந்து போய்விடு. மலையை அசைக்க மலராத முட்டான உன்னால் எப்படி எப்பா முடியும்? அம்மா, பெரிய மலையை உடைப்பது சிறிய ஒளிதானே. இல்லை பார்த்திபா, இல்லை. அவனை போராடி வெல்ல முடியாது. அவன் உயிர் அவன் உடலில் இல்லை. வேறு எங்கே இருக்கிறது என்ற ரகசியம் அவனை தவிர வேற யாருக்கும் தெரியாது. தேவன்தான் அவனுக்கு ஒரு முடிவு காட்ட வேண்டும். அந்த பாவியின் உயிர் இருக்கும் இடத்தை எனக்கு தெரிவிக்க வேண்டியது அந்த தெய்வத்தின் பொறுப்பம்மா. வாழ்த்து சொன்னவர்கள் இதற்கு வழிகாட்டாமலா இருப்பார்கள்? அம்மா, என்னை ஆசீர்வதியுங்கள். ஐயோ, பார்த்திபா, அற்பட குருவே, அங்க பாருங்க. ஓ ஆமா, அடடே, இதை கொல்லத்தான் நீ வாழை ஓங்கி வந்தாயா? நொடிப்பொழுதில் நான் தவறாக கற்பனை செய்து விட்டேன். பார்த்திபா, அதை விடு, வீணாய் சிரமப்படாதே. குருவே, அது விஷப்பாம்பாச்சே, அது பட்டுன்னு கடிச்சா நீங்க பொட்டுன்னு போயிடுவீங்களே. நீ எனக்காக மிகவும் கவலைப்படுகிறாய். பின்ன எங்களுக்கே சொந்தமான உங்க உயிரை கேவலம் ஒரு பாம்பு பறிச்சுக்கிட்டு போறதுன்னா நாங்க கவலைப்படாம இருக்க முடியுமா? பார்த்திபா, என்ன இது? உன் கண்கள் ஏன் இப்படி கலங்குகின்றன? இல்லையே பார்த்திபா, உன்னுடைய ஆழமான அன்பை எண்ணி ஆச்சரியப்படுகிறேன். அதே சமயம் உன்னுடைய அறியாமை எண்ணி அனுதாபப்படுகிறேன். அறியாமையா? ஆமாம், சர்ப்பம் தீண்டியோ சந்தர்ப்போசத்தாலோ சாக நான் ஒன்றும் சாதாரண மனிதன் அல்ல. புரியலீங்களே. புரிய வைக்கிறேன். எல்லோரையும் போல என்னுடைய உயிர் என் தேகத்தில் இல்லை. அப்படிங்களா? நான் கூட இந்த மாதிரி நிறைய கதை கேட்டிருக்கேன். சில பேருக்கு உயிர் தொடையில, சில பேருக்கு உச்சந்தலையில, சில பேருக்கு கட்ட விரல்ல கூட இருக்கும். ஆனால் என்னுடைய உயிர் ஊனக்கண்கள் காண முடியாத தொலை தூரத்தில் இருக்கிறது. சத்தியமா நான் நம்ப மாட்டேன். என் மனசு தேத்துறதுக்காக நீங்க ஏதோ கதை சொல்றீங்க. அட பைத்தியக்காரா, நான் ஒன்றும் கதை சொல்லவில்லை, உண்மையைத்தான் சொல்கிறேன். என்னுடைய உயிர் ஏழு கடலக்கப்பால் உள்ள நாவலன் தீவில் பாதாள நதியை கடந்து சென்று நெருப்பு பூமியை தாவி முதலை பள்ளத்தை தாண்டி அதற்கு அடுத்துள்ள குகைக்கு சென்று அங்கே கொதிக்கும் கொப்பரைக்கு மேல் அந்தரத்தில் தொங்கும் ஐமுக விளக்கில் எரியும் ஐந்து சுடர்களிலும் இருக்கிறது. எவனொருவன் இது எல்லாம் தாண்டி சென்று அந்த ஐந்து திரிகளையும் அடைக்கிறானோ அப்போதுதான் என்னுடைய உயிர் பெரியும். அப்பாடா, இப்பதான் எனக்கு உயிர் வந்தது. இனிமே கவலையே இல்ல. துயரத்தை பூமியில் தீர்ப்பது பிள்ளையின் கடமை என்றோ அலைகடல் தாண்டவே அருள் தந்த தேவனே, வழி ஒன்று செய்யுமையா, வழி ஒன்று செய்யுமையா.
தொடுவதற்கு அவனுக்கு அவ்வளவு துணிச்சல் வந்துவிட்டதா? ரத்தத்தை சொரிந்து யாகம் செய்து அவர் எல்லா சித்திகளையும் பெற்று விட்டார். இனிமேல் எந்த சக்தியும் உங்களை பாதுகாக்க முடியாது. சந்திரன் உதயமானதும் தங்களையும் பெறப்போகிறார். இது அவருடைய உத்தரவு. உங்களையும் அப்பாவையும் விரைவில் மீட்டு செல்வேன். அலங்காரம் அற்புதமாக இருக்கட்டும். அந்த தங்க ரதத்தை மன்மத வீதியில் வெள்ளோட்டமிட தயார்படுத்து. உச்சிக்கு வருமுன் தாங்கள் இவற்றை அணிந்து கொண்டு அவரை வரவேற்க வேண்டும். இது அவரது கட்டளை. Thank you.
நிலவைய பார்த்து கொண்டிருந்தால் எப்படி? என்னை பார், அருகில் வா, நாம் மின்பையாளை மீட்டத் தொடங்கலாம். இறங்காதே. வரவேண்டியவன் வந்துவிட்டேன், தர வேண்டியது தந்துவிடு. தந்தாளா? மறுத்தால் வலியை பெற வேண்டியிருக்கும். என்னை தீண்டினால் எரிந்து சாம்பலாவாய். உன் பத்திரித்தன்மையை காத்த பஞ்சாக்னியை நான் வென்றுவிட்டேன். இனி தப்ப வழியே இல்லை. நான் விழுந்து விட்டேன் என்று சந்தோஷப்படுகிறாயா? நீ விழப் போகிறாய் என் மஞ்சத்தில். ரணவீரா! வாழ்வு வேண்டும் என்பது விதி. அந்த விதி பாய்கி வைக்கால உங்கள் வாழ்க்கை அமைந்தது. தெய்வத்தின் அருளால் பெற்ற சித்திகளை ரணதீரன் தீமைகளை செய்ய பயன்படுத்தி மனிதன் சிரித்துக் கொண்டே செய்கின்ற பாவங்கள் அழுது கொண்டே தீர்க்க வேண்டும். ரணதீரனின் முடிவு தான் என் தீர்ப்பு. உங்கள் கதை உலகிற்கு ஒரு பாடமாக